மாஸ்டர் நீங்க மிகப்பெரிய நடிகர்களுக்கெல்லாம் சண்டை காட்சிகள் அமைச்சிருக்கீங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கு கூட அமைச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் சாருக்கு சண்டை காட்சி அமைக்க வாய்ப்பு கிடைத்ததா இல்லையா விஜயா ஸ்டுடியோல தெலுங்கு படம் சோபன் பாபு ஹீரோ கிருஷ்ணா ஹீரோ அந்த ஹீரோக்களுக்கு சண்டை காட்சி அமைக்க நான் விஜயா ஸ்டுடியோல இருந்தேன் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் பத்மினி படம் ஷூட்டிங் எம்ஜிஆர் ஹீரோ அப்ப அங்க எம்ஜிஆர் பார்க்க நான் போனேன் அண்ணனை பார்த்து மக்கள் திலகத்தை பார்த்து அண்ணா எல்லாரோடையும் எல்லா ஹீரோக்கும் செஞ்சிட்டேன் ஆனா உங்களுக்கு மட்டும் நான் சண்டை காட்சி அமைக்கல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு கேட்டேன் அப்பா என்னை பார்த்தாரு கண்டிப்பா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன் ஸ்யாம் சுந்தர் உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு ஆக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன்னு சொன்னார் பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு சத்யா ஸ்டுடியோல கேமராமேன் ராமசாமி அவருடைய சொந்த படம் அதில் மனோகரும் ஜெய்சங்கரும் சண்டை காட்சி எடுத்துன்னு அப்போ அந்த சத்யா ஸ்டுடியோவில் முதல் ஃப்ளோரில் எம்ஜிஆர் ஷூட்டிங் நடக்கிற அப்படின்னு அப்போ அந்த ராமசாமி அங்கே போயிருக்காரு எம்ஜிஆர் பார்க்க அப்போ யார் சண்டை காட்சின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் கேட்டிருப்பார் பொழுது என்னை பற்றி சொல்லியிருந்தார் அங்கு அதுக்கு பிறகு முதலாளி ராமசாமி அண்ணா என்கிட்ட வந்து எம்ஜிஆர் உன்னை பற்றி சொல்லியிருக்கேன்னு சொன்னார் உடனே நான் எம்ஜிஆர் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனேன் ஆனால் அவர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வெளியில் உட்காந்து யாரோட பேசினிருந்தார் அங்கே போய் நான் சந்தித்தேன் அண்ணா எல்லா ஹீரோக்களும் எல்லா மொழிக்கும் செஞ்சுருக்கேன் ஆனால் உங்களுக்கு செய்யலைண்ணா நான் உங்களுக்கு ஒரு படம் செய்யணும்னா எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் ரொம்ப தாழ்மையாக கேட்டேன் அப்போ என்னை பார்த்துட்டு உன்னை பற்றி ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் ஆகவே உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக தரேன் கண்டிப்பாக தரேன் சொன்னார் அடுத்த பிறகு பார்த்தா அவர் மந்திரி ஆகிட்டார் ஆகவே எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அவருக்கு சண்டை காட்சிகள் அமைக்கவும் இல்லை எனக்கு அந்த பாக்கியம்